ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிடி கேமர்னா உங்கள் பிடி. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, காட் ஆஃப் ஆர் ஃபேமிலி ட்ரீ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட பெரிய வீடியோன்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம காட் ஆஃப் ஆர் ஃபேமிலி ட்ரீ அப்படின்றது கொஞ்சம் பெரிய ட்ரீ. ஸோ நான் அதில் இம்பார்ட்டண்ட்டாக தேவையானது மட்டும் மெயினாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இது கொஞ்சம் முக்கியமான வீடியோ அண்ட் வீடியோ பெருசாக போகும். அதனால் நான் சில பாயிண்ட்ஸை மட்டும் செலக்டிவாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபேமிலி ட்ரீல ஃபஸ்ட் இருக்கிறது டாட்டாரஸ். டாட்டாரஸ் அப்படின்ற ஒன்று நம்ம ஒரு பிளேஸாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம், ஆர் அதை வந்து ஒரு பெர்சனாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல இறந்து போன சோல்ஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அண்ட் அதில் அவங்க கெட்டவங்க அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் வந்தால் அந்த இடத்துல பனிஷ்மெண்ட்டும் கொடுப்பாங்க. ஸோ ஃபேமிலி ட்ரீயை பார்க்குறதுனால அதை ஒரு பெர்சனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். கயா, கயா அப்படின்றது நம்ம எர்த்தை குறிக்கிற ஒரு பேர். அண்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டன். இவங்களும் ஒரு டைம் நம்ம கிராட்டஸ்க்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க. நம்ம கிராட்டஸ் அப்படின்னு பிஜிஎம் போட்டுட்டு போயிருப்பாரு. அது ஃபியூச்சரில் பார்க்கலாம். இவங்க நம்ம டாட்டாரஸோட ஒய்ஃபு. நம்ம டாட்டாரஸ்க்கு, நம்ம டாட்டாரஸ் அண்ட் கயாக்கு மூணு குழந்தைங்க. அவங்கள பற்றி இப்போ பார்க்கலாம். மூணு பேரில் ஃபஸ்ட் இருக்கிறது நம்ம யுரேனஸ். நம்ம யுரேனஸ் கயா அண்ட் டாட்டாரஸ்க்கு பிறந்த ஒரு குழந்தை. கயா யுரேனஸோட அம்மா மட்டும் இல்லை, ஒய்ஃபும் இவங்க தான். ஸோ இந்த ஹோல் கதையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் வியர்டாக தான் போயிட்டுருக்கும். அண்ட் காட்ஸ் காலத்தில் இதெல்லாம் அடிக்கடி நடக்கிறது தான். யுரேனஸ் அப்படின்றது காட் ஆஃப் த ஸ்கை அப்படின்ற ஒரு பதவியில் இருக்காரு. டைஃபோன் இவரும் கயா அண்ட் டாட்டாரஸ்க்கு பிறந்த மூணு பசங்களில் ஒருத்தர். இவர் தான் ஃபாதர் ஆஃப் ஆல் மான்ஸ்டர் அப்படின்றதும் சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்குது. அவங்க யார் அப்படின்னா எக்கிட்னா, என்ன மதர் ஆஃப் ஆல் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம டைஃபோன் ஜீஸ் கிட்ட வம்பிலுக்கு ஜீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைஃபோன் கதையை முடிச்சிருப்பாரு. சொல்லணும்னா ஜீஸ் தான் டைஃபோன் கிட்ட வம்பு எழுத்திருப்பாரு. டைட்டன்ஸை ஜீஸ் கைதி பண்ணி அடைச்சி வச்சிருப்பாரு. ஸோ அதை டென்ஷனான டைஃபோன் டேபிளில் தொடச்சி வைக்கிற இடம் அடைச்சி அப்படின்னு ஜிஎஸ் கொள்ள முயற்சி பண்ணியிருப்பாரு. பட் தோத்துருப்பாரு. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது நீரியஸ். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா த ஓஷன் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. இவங்களுக்கு த காட் ஆஃப் சீஸ் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. அதாவது கடலின் கடவுள். ஓஷன் அப்படின்னாலே கடல் தானே. ஸோ அதோட கடவுளாக இருக்கிற இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காயாக்கு பிறந்த மூணு பசங்களில் ஒருத்தர். அடுத்ததாக பார்க்க போகிறது அஃப்ரோடைட். இவங்க வந்து யுரேனஸ் அண்ட் த ஓஷன் இவங்களுக்கு பிறந்த ஒரு குழந்தை. அழகாக இருக்கங்களில். ஓகே, பேக் டு த கண்டென்ட். அதாவது நீரியஸ் ஓஷன் அண்டு யுரேனஸ்க்கு பிறந்த ஒரு குழந்தை. நீரியஸ் அப்படின்றது த ஓஷன் அப்படின்றத மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கிரீக் மித்தாலஜியில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பிற மாதிரி இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நீரியஸ் அப்படின்றத ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கோங்க. யுரேனஸ்க்கும் நீரியஸ்க்கும் கல்யாணம் நடந்து பிறக்கிற பொண்ணு தான் அஃப்ரோடைட். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கயா அண்ட் யுரேனஸ் பிறந்த குழந்தைங்க மொத்தம் மூணு. அவங்க யாருன்றதை இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஹைபேரியான். இவர் ஹீலியோஸ் அதாவது காட் ஆஃப் சன் அப்படின்றத அழைக்கப்படுறவங்க கூடயும், அண்ட் இயோஸ் காடஸ் ஆஃப் த டான் அவங்க கூடயும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரிலீஸ் ஆர்டர் படி பார்க்கும்போது இவர் தான் ஃபர்ஸ்ட் டைட்டன். நம்ம கிராட்டர்ஸ் மீட் பண்ணதுலேயே இவர் தான் ஃபர்ஸ்ட் டைட்டன். இவருக்கு மூணு குழந்தைங்க இருக்காங்க. அவங்க யார் யார் இருந்தா இப்போ பார்க்கலாம். இயோஸ் காடஸ் ஆஃப் டான் அதாவது இவருங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உதயத்தின் பெண் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா செலின். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிலவின் பெண் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ஹீலியோஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் சன். இவங்க வந்து சூரிய கடவுள். ஹீலியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோஸ்ட் ஆஃப் ஸ்பாட்டாலேயே சேஞ்ச் ஆஃப் லிமிட்லேயே ரெண்டு ஏதோ ஒன்று வந்துருப்பாரு. அதாவது சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுதுரும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் டைட்டன் கேர்ட்ஸாக இருந்தாங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது குரோனோஸ். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மைட்டி டைட்டன்ஸோட லீடரு. அதாவது மைட்டி டைட்டன்ஸோட தலைவன் கூட சொல்லலாம். இவர் தான் முக்கியமான டைட்டன். இவருக்கு பிறக்கிற குழந்தை இவரை விட சக்தி வாய்ந்ததாக இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டனாலையும், அண்ட் வேர் இவரோட அப்பாவை கொண்ட மாதிரி இவரோட குழந்தை தான் இவரை கொள்ளும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சனாலையும் அவருக்கு பிறக்கிற எல்லா குழந்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா முழுங்கிட்டே இருப்பாரு. இது வரைக்கும் அஞ்சு குழந்தை பக்கமாக முழுங்கியிருக்காரு. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிற்று டைஜஷன் கோளாறு இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஏன் அப்புறம் சொல்கிறேன் போக போக தெரியும் உங்களுக்கு. அடுத்ததாக பார்க்க போகிறது ரியா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குரோனோஸோட சிஸ்டர் மட்டும் இல்லை, குரோனோஸோட ஒய்ஃபும் கூட தான். குரோனோஸும் ரியாவும் சேர்ந்து யுரேனஸை கொண்டு அவங்களோட த்ரோன் உட்காந்துருப்பாங்க. யுரேனஸ் பீலை அமை ஜோக்கூயும் அப்படின்னு பார்த்துட்டு சத்துருப்பார். அண்ட் குரோனோஸ் இவங்களுக்கு பிறந்த அஞ்சு குழந்தைய முழுங்கிட்டாரு. அவங்களுக்கு பிறந்த ஆறாவது குழந்தைய இவங்க நம்ம ரியா வந்து என்ன பண்ணிருவாங்கன்னா தனியா மறைச்சு வச்சு அதை காப்பாத்திருப்பாங்க. ஸோ அந்த விஷயம் குரோனோஸ்க்கு தெரிய, அதாவது அந்த ஆறாவதா கூட பிறந்த குழந்தை உயிரோடு இருக்குன்ற விஷயம் குரோனோஸ்க்கு தெரிய அவனை எப்படியாச்சும் கொள்ளாகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. நேரில் வந்தாலும் போட்டு தெரியலாம் அந்த மாதிரி வெறியில இருக்காரு. ஸோ இவங்க மூணு பேர் தான் யுரேனஸ் அண்ட் காயாக்கு பிறந்த குழந்தைகள். இப்போ நம்ம குரோனோஸ் அண்ட் ரியாக்கு பிறந்த குழந்தைங்க மொத்தம் ஆறு பேர். அது யாருன்ற இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஜியூஸ். அதாவது அந்த குழந்தையே நான் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ரியா காப்பாத்தினா அந்த ஆறாவது குழந்தை நம்ம ஜியூஸ் தான். அவர் ஒலிம்பியன்ஸ் அதாவது ஒரிஜினல் ஒலிம்பியன்ஸ் கார்ட்ஸோட கிங்கின்னு கூட சொல்லலாம். ஒலிம்பியன்ஸ் கார்ட்ஸ்னா வேற யாரும் இல்லை, இவங்களுக்கு முன்னாடி பிறந்த அஞ்சு பேர் தான். ஸோ நம்ம ஜியூஸ் தான் குரோனோஸ் முதுகில் வந்து பார்த்தீங்கன்னா பேண்டோரா டெம்பிளை கட்டி சாவர வரைக்கும் நடக்க விட்டுருப்பாரு. அதாவது சஸ்பென்ஸோடய சாவலான்னு துப்பாக்கி படுத்த விஜய் சொல்கிற மாதிரி நடந்துகிட்டே சாவுன்னு சொல்லிட்டு நம்ம ஜியூஸ் வந்து குரோனோஸ் கிட்ட சொல்லிட்டாரு. அண்ட் உடம்புல மார்க்கிங் இருக்கிற கையால் தான் சாவுன்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஜியூஸ் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா கிரேட்டோஸோட பிரதரான டீமோஸை தூக்கிட்டு வந்து தேரட்டோஸ் அதாவது காட் ஆஃப் டெத்து கையில் வந்து டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. இந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரேட்டோஸ் பயங்கர கோபத்தில் இருப்பாரு நம்ம காட்ஸ் மேலே. இந்த அஞ்சு பேர் உயிரோட இருக்கிறதுக்கான காரணமே நம்ம ஜியூஸ் தான்.
குரோனஸ் வயிற்றுல இருந்து ரிலீஸ் பண்ணி அவங்களை காப்பாத்திருப்பாரு. அப்பயே சொன்னது அப்பயே டைஜஸ்ட் ஆயிருந்தாங்கன்னா அஞ்சு பேர் இன்னொரு உயிரிழந்திருக்க மாட்டாங்க. அடுத்த பார்க்கும்போது ஹெரா, இவங்க அந்த ஒரிஜினல் சிக்ஸ் ஒலிம்பியன்ஸ்ல ஒருத்தான், ஜியஸோட சிஸ்டர் மட்டும் இல்ல ஜியஸோட ஒய்ஃபும் இவங்க தான். அதாவது போக போக இன்னொரு சொல்ல வேண்டியது இருக்கு, அது நான் போகும்போது சொல்றேன். ஹெராக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை இருக்கு, அவங்களோட அப்பா பத்தி சொல்லல, பட் ஜியஸ் தான் அவங்க அப்பா அப்படின்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஜியஸ்ராவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல அதனால குழந்தைன்னு சொல்லல, அவங்க பையன் பேரு, அது வந்து பையன், அவங்க பேரு ஹெஃபஸ்டஸ். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராஃப்ட்மேன். ஸோ காட் யூஸ் பண்றதுல நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இவர் செஞ்சு கொடுத்ததா இருக்கும். நியர்லி எல்லா வெப்பன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹெஃபஸ்டஸ் செஞ்சு கொடுத்தது தான். ஸோ ஹெஃபஸ்டஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருக்கா, நம்ம பேண்டரோட ஹெஃபஸ்டஸோட பொண்ணு, அவருக்கு பிறந்த பொண்ணு இல்ல, அதாவது அவர் வளர்ப்பு பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட அம்மா யாருன்னு சொல்லல, பட் ஹெஃபஸ்டஸோட அடாப்டிவ் சைல்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பேண்டரோ பாக்ஸுக்கு இருக்க ஒரே ஒரு கீ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேண்டரோ தான். என்னதான் பெரிய கிராஃப்ட்ஸ்மேனாக இருந்தாலும் ஒரு சாவி தயாரிக்க முடியாம சாவி மாதிரி யூஸ் பண்ணலாம்னு பார்த்துருக்காரு பார்த்தீங்களா. அடுத்ததாக பார்க்கும்போது ஹேரிஸ், ஜியூஸ் அண்ட் ஹெராக்கு பிறந்த குழந்தையில ஹேரிஸ் ஒருத்தர். காட் ஆஃப் அசன்ஷன் நடந்ததுக்கு பின்னாடி முக்கியமான காரணமாக இருந்ததே நம்ம ஹேரிஸ் தான். கிரேட்டோஸை ஏமாற்றி அவரோட ஃபேமிலியை கொள்ள வச்சதும் ஹேரிஸ் தான். கிரேட்டோஸ் கோஸ்ட் ஆஃப் ஸ்பாட்டாவாக மாறினதுக்கான காரணமும் ஹேரிஸ் தான். இது எல்லாத்துக்கும் மேலே வம்பு விலை கொடுத்து வாங்கினா மட்டும் பரவாயில்ல, எல்லாருக்கும் அதை டொனேஷன் வேற பண்ணியிருக்காரு. அதாவது இவர் தான் முக்கியமான காரணம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, கிரேட்டோஸ் காட்ஸுக்கு எதிராக திரும்புறதுக்கு எல்லா காட்சியும் கொண்டே திருவண்டா அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணதுக்கான முக்கியமான காரணம் ஏரிஸ் குழந்தைடா. அடுத்ததா பாக்கும்போது அத்தியா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் சிக்ஸ் ஒலிம்பியன்ஸ்ல வருவாங்க. அறிவு அண்ட் போரோட பெண் கடவுள், அதாவது காடஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். இவங்க நம்ம கிராட்டோஸ்க்கு ஒரு நண்பனா, அதாவது நண்பியா வந்திருப்பாங்க, ஒரு அலை கேரக்டரா வந்திருப்பாங்க. நம்ம கிராட்டோஸ்க்கு நிறைய உதவி பண்ணிருக்காங்க, பட் இருந்தாலும் நடுவில் ஒரு சிச்சுவேஷன்னால கிராட்டோஸ்க்கு துரோகம் பண்ணிருப்பாங்க. அப்படி இருந்தும் அவங்க முடிஞ்ச அளவுக்கு உதவியே நம்ம கிராட்டோஸ்க்கு பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஸோ ஜியூஸை கொள்ளலான்னு போகும்போது அவங்க அது உங்க அப்பாடா ஏண்டா கொல்ல போற அப்படின்னு நம்ம அத்தினா தான் குறுக்கால வந்திருப்பாங்க. கோஸ்டாஸ் பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஜியூஸ் அவனோட அப்பான்னு சொல்லி மாஸ்டரா மாதிரி இருப்பாங்க. நம்ம அவங்க அம்மாவே நம்ம கொல்ல வேண்டியதா இருக்கும். ஓகே, அடுத்ததா பார்க்க போறது டிமேட்டர். இவங்களும் ஒரிஜினல் சிக்ஸ் ஒலிம்பியன்ஸ்ல ஒருத்தர் தான். இவங்க காடா உயிரே வாழ முடியாத அளவுக்கு பண்ணி சூழ்ந்துருந்துச்சு. அப்புறம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பவர்னு. அப்புறம் நம்ம டிமெட்டரோட கசினான ஹீலியஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அண்டர்வேர்ல இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுட்டு உலகம் அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு நார்மலா இருக்கும். நம்ம பெர்சஃபின், அதாவது டிமெட்டருக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லல, அவங்க பெர்சஃபின் தான் டிமெட்டரோட பொண்ணு. நம்ம டிமெட்டருக்கு பெர்சஃபின் ரொம்பவே பிடிக்கும். ஆனா அவளை நம்ம ஹேடஸ் வந்து கடத்திட்டு போய் அண்டர்வேர்ல வச்சிருவாரு. இவங்க காடஸ் ஆஃப் ஸ்பிரிங் அண்ட் குயின் ஆஃப் அண்டர்வேர்ல்டுன்னு சொல்லப்படுது. ஸோ ஹேடஸ் கடத்துறதுக்கு பெர்சஃபினோட அப்பா இருக்காருல்ல ஜியூஸ், அவரு தான் முக்கியமா உதவி பண்ணிருப்பாரு. இவளை ஜியூஸ் விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி நம்ம சீன்ஸ் ஆஃப் ஒலிம்பஸ்ல பெர்சஃபின் வந்து நம்ம கிராட்டோஸ் கிட்ட சொல்லிருப்பாங்க. நான் கூட கேம் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன், பாக்கவேனா மறக்காம போய் பாருங்க கைஸ். எண்ட் ஸ்கிரீன்லயோ டிஸ்கிரிப்ஷன்லயோ லிங்க் தரேன். அடுத்ததா பார்க்க போறது ஹேடஸ், இவரும் ஒரு ஒலிமியன் கார்டுல ஒருத்தர் தான். இவர் வந்து அண்டர் வேர்ல்டு கார்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொன்ன மாதிரி பெர்சஃபின கடத்திட்டு போட்டது இவரு தான். குரோனோஸ் அண்ட்ரியாக்கு பிறந்த ஃபர்ஸ்ட் பையன் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி பிறந்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பையன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் இவரோட யங்கர் பிரதர்ஸும் சேர்ந்து டைட்டன் கடத்தி அந்த காஸ்மோஸோட பதவியை வந்து பாத்தீங்கன்னா இவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ குரோனோஸோட சோலை எடுக்கிறதுக்கு கூட நம்ம ஹேடஸ் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க, பட் கூட இந்த கௌசிக்கு வந்து அப்படின்ற மாதிரி நம்ம அட்லஸ் வந்து தடுத்திருப்பாரு. அடுத்ததா பார்க்க போறது போசைடன். இவரும் வந்து ஒரிஜினல் சிக்ஸ் ஒலிம்பியன்ஸ்ல ஒருத்தர் தான். இவர் வந்து ஒலிம்பியன் காட் ஆஃப் கடல், ஆறு, நீர், புயல், காற்று, மழை, வெள்ளம், வறட்சி, நிலநடுக்கம் அப்படின்னு எல்லாத்துக்குமே கடலா இருந்திருக்காரு. நம்ம மத்த சிப்ளிங்ஸ் மாதிரி நம்ம போசைடனையுமே குரோனஸ் வந்து முழுங்கிட்டாரு. ஜியூஸ் காப்பாத்தின உடனே நம்ம ஜியூஸ் கூட சேர்ந்து குரோனஸ் எதிர்த்தார். அண்ட் அதே சமயத்துல ஹேடஸ் கூட சேர்ந்து அட்லஸையுமே வீழ்த்ததுக்காக சண்டை போட்டாரு. அடுத்ததா பார்க்க போறது ஹெஸ்டியா, இவங்களும் அந்த ஆறு பேர்ல ஒருத்தர் தான். சோ ஃபேமிலி ட்ரீல வந்து முக்கிய ஹெஸ்டியா அப்படின்ற பேரை வந்து மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ இவங்களும் அந்த ஆறு பேர்ல ஒருத்தர் தான். இவங்க காட்ஸ் ஆஃப் ஹெர்த் அண்ட் ஹோம் சொல்லலாம். சோ இவங்க வந்து பிரெட் குக்கிங் பண்றதாவும் ஃபேமிலி மீல்ஸ் ரெடி பண்றதாவும் இவங்க அந்த மாதிரி வேலைகள் செய்யறதா வந்து சொல்லப்படுது. காட் இவங்க வந்து காடஸ் ஆஃப் சாக்ரிஃபிஷியல் ஃப்ளேம் சொல்றாங்க. சோ காட்ஸ் பண்ற சாக்ரிஃபைஸ்னாலதான் இவங்களுக்கு வந்து பவர் கிடைக்குது. அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ண பண்ண இவங்களுக்கு வந்து பவர் ஏறும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ அடுத்ததா பார்க்க போறது தீசியஸ், இவர் தான் வந்து ஏத்தன்ஸோட ஃபார்மர் அண்ட் ஏத்தன்ஸோட கிங்னு கூட சொல்லலாம். அதாவது இவருக்கு உரம்மா ரெண்டப்பா, அதாவது நான் எப்படி சொல்றது புரிஞ்சாம பெஸ்டா. இவரோட அப்பா வந்து போசைடன், ஒரு காட் அண்ட் போசைடன் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி மலை, நீர், காட்டு எல்லாத்துக்கும் காலா இருந்தாரு. அதே மாதிரி ஏகஸ், இவர் வந்து ஏகஸ் அப்படின்ற ஒரு மாட்டில் மேன், பூமியில பிறந்தவர். சோ இவங்க அம்மா பேரு வந்து ஏத்ரா. ஆக மொத்த நம்ம டிசிஎஸ் வந்து மத்த காட்ஸ் மாதிரி இல்லாம இவர் ஒரு டெமிகாட், அதாவது கடவுள் பாதி மனிதன் பாதி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்மளால் முழுசாக ஃபேமிலி ட்ரீயை எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. ஸோ மீதி இன்னும் சில முக்கியமான கேரக்டர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அடுத்த வீடியோவில் அதை பார்க்கலாம், கண்டிப்பாக பார்த்துடலாம். அடுத்த வீடியோ கண்டிப்பாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு சத்தம் வருதான்றதை பாருங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், மெசேஜை பண்ண முடியும். அதாவது சுந்தர் பிச்சை எனக்காக நோட்டிஃபிகேஷன் அனுப்புவார்.
புஷ் நோட்டிஃபிகேஷன் தான் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பை, சி யூ இன் த பார்ட் 2.